மத்திய அரசு ஐயதுங்க மத்திய அரசு எனவே இந்த இலவச மின்சாரம் என்பது பல பணிகளை கொஞ்சமாக உயர்ந்து வந்திருக்கிறது. அதனை போய் போடி பிடுங்கி விடுவேன் என்று சொன்னால் அதை விட ஒரு கொலைபாதக செயல் இருக்க முடியாது. அது தவறானது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அது புத்தக விளைவிக்கும். என்ன ஆகும்? நீங்கள் இலவச மின்சாரம் கொடுக்கலன்னா ஏராளமான விவசாயிகள் மழை பொழியலன்னு சொன்னால் விவசாயத்தை கைவிட்டுருவாங்க. அப்போது நாட்டினுடைய உற்பத்தி குறையும். நீங்கள் மீண்டும் அமெரிக்காவில் போய் அதிக விலை கொடுத்து கோதுமையும் அரிசியும் வாங்குவீங்க. அமெரிக்காவை மகிழ்விப்பதற்காகத்தான் இந்த செயல் நடைபெறுகிறதே ஒழிய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக இந்த செயல் நடைபெறவில்லை. இது அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் இருக்கவில்லை. நாட்டினுடைய நன்மை கருதி இதை செய்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? முதலமைச்சர் இதை எதிர்ப்பதாக சொல்லுகிறார். நான் வரவேற்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வேண்டாம் என்று நீங்கள் சட்டமன்றத்தில் ரெண்டு முறை மசோதா கொண்டு வந்து கூட அவர் அதை ஏற்றுக்கலையே. நீட் தேர்வு நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதே போல தான் இலவச மின்சாரம் இதை நான் எதிர்க்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னாலும் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அவரிடம் கிடையாது. மோடி பாட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பார், சொல்லிக்கிட்டு இருப்பார். எனவே அதிமுக அரசு சொல்வதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. எனவே நான் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் சொல்வது, நீங்கள் உடனடியாக இந்த திட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழக காங்கிரஸ் சிறை செல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தும்.